ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணிகளும் மும்முரம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்த புதிய முறை. தமிழ் மொழித்தால் தேர்வில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது தேர்வு விடைத்தாளை திருத்துவது என முடிவு. வங்கக்கடலில் மாலையில் உருவாகிறது புதிய புயல். ஆந்திரா ஒடிசா இடையே நாளை மாலை கரையை கடக்கும் என்று தகவல். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. மணப்பாறையில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. பாதிக்கப்பட்ட இடங்களில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் அதிகாரிகள் மும்மரம். சென்னையில் மழைக்கால பாதிப்புகளை தடுக்கும் பணியில் அரசு தீவிரம். மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து அரசாணை வெளியீடு. ஏப்ரல் மாதத்தில் இருந்து முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாகவும் ரவுடிகளுக்கு எதிராக வேட்டை. 2 நாட்களில் 2512 ரவுடிகள் கைந்து. 5 துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். சுற்றுச்சூழல் அனுமதியின்றி மண் எடுக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அனுமதி. அரசாணையில் திருத்தம் செய்து தடையை நீக்கியது தமிழக அரசு. ஆன்லைன் விளையாட்டுகளில் இருந்து மாணவர்களை காப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மாணவர்களின் பழக்க வழக்கங்களை கண்காணிக்க ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைவிடத்தில் குடும்பத்தினர் அஞ்சலி. எஸ்பிபிக்கு மணிமண்டபம் கட்டும் பணி விரைவில் தொடங்கும் என்று எஸ்பி சரண் தகவல். எஸ்பிபி கூட்டணி குறித்து இளையராஜா நெகிழ்ச்சி. ஒவ்வொரு பாடலிலும் இருவரும் இருப்போம் என உருக்கம். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சோனியா, ஸ்டாலின் உள்ளிட்ட 33 தலைவர்களுக்கு தேஜஸ்வி கடிதம். கணக்கெடுப்பை நடத்த ஒன்றிய அரசு மறுத்த நிலையில் தலைவர்களிடம் ஆதரவு கேட்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.